ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் நாட்டின் அனைத்து கிராமங்களுக்கும் மருத்துவ வசதிகளை இணைக்க மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய மூன்று வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையிலும் பகல் நேரத்தில் பாசனத்திற்கு மின்சாரம் வழங்கும் வகையிலும் கிசான் சூரியோதய யோஜனா திட்டம் யுஎன் மேதா இருதயவியல் மற்றும் ஆராய்ச்சி மையத்துடன் இணைந்து குழந்தைகள் இருதய மருத்துவமனை கிர்னா ரோப்வே சேவை ஆகிய மூன்று திட்டங்களை பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைத்தார். கிசான் சூரியோதய யோஜனா திட்டம் மூலம் குஜராத் மாநில விவசாயிகளுக்கு காலை 5 மணி முதல் 9 மணி வரை பகல் நேரத்தில் மின்சார விநியோகம் கிடைக்கும். வரும் 2023 ஆண்டிற்குள் இந்த மின் விநியோக உள்கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்காக அம்மாநில அரசு 3,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளது. 470 கோடி ரூபாய் செலவில் விரிவுபடுத்தப்படும் யுஎன் மேதா இருதயவியல் மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் படுக்கைகளின் எண்ணிக்கை 450லிருந்து 1,251 அதிகரிக்கப்பட உள்ளது. இதன் மூலம் நாட்டின் மிகப்பெரிய ஒற்றை பல்நோக்கு இருதயவியல் கல்வி நிலையமாக இந்த மருத்துவமனை உருவாகும். மூன்றாவது திட்டமான கிர்னார் ரோப்வே திட்டம் மூலம் சர்வதேச சுற்றுலா வரைபடத்தில் கிர்னார் மீண்டும் இடம்பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. கிர்னார் மலையை சுற்றியுள்ள பசுமையான இயற்கை அழகை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்கும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. திட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, நாட்டின் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் அனைத்து மருத்துவ வசதிகளும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், குஜராத் மாநிலத்தில் மட்டும் சுமார் 21 லட்சம் பேருக்கு இதனால் மருத்துவ சிகிச்சை கிடைத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஆஜ் கிசான் சூரியோதய யோஜனா, கிர்னார் ரோப்வே और देश के बड़े और आधुनिक कार्डियक हॉस्पिटल गुजरात को मिल रहे हैं. ये तीनों एक प्रकार से गुजरात की शक्ति, भक्ति और स्वास्थ्य के प्रतीक है. கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்றும், முகக்கவசம் அணிவது, கைகளை சுத்தம் செய்வது, சமூக இடைவெளியை கடைபிடிப்பது போன்றவற்றை அனைவரும் அவசியம் பின்பற்ற வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அப்போது குறிப்பிட்டாா்.